Hello, welcome to this channel. Microsoft owner and one of the richest man in the world, Bill Gates, எழுதின பிஸ்னஸ் அட் த ஸ்பீட் ஆஃப் தாட் புக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண பில் கேட்ஸ் இந்த புக்கில் சில வழிகளை சொல்லியிருக்காரு. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இன்ஃபர்மேஷன். நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று இன்ஃபர்மேஷன். எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு உங்கள் ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபையாக இருக்கா, இல்லை அவங்க உங்கள் ப்ராடக்டில் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுறாங்களா, உங்கள் ப்ராடக்டை பற்றி கஸ்டமர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, உங்கள் ப்ராடக்டை பற்றி பப்ளிக் என்ன நினைக்கிறாங்க, உங்கள் எம்ப்ளாயீஸ் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் உங்கள் கிட்டே ஆன்சர் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பிஸ்னஸில் வின் பண்ணிடுவீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பர்சன் கஸ்டமர்ஸ் தான். ஸோ உங்கள் ப்ராடக்ட் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியணும். இதை தான் பில் கேட்ஸ் இன்ஃபர்மேஷன்னு சொல்கிறாரு. அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்கன்றது தெரியாமல் நீங்களே ஒரு ப்ராடக்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு போனால் அது கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் ஆகும். ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒன்றா இருக்கும், உங்கள் ப்ராடக்ட் ஒன்றா இருக்கும். இப்படி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி உங்கள் ப்ராடக்ட் இல்லைனா டெஃபினட்டாக அவங்க உங்கள் ப்ராடக்டை விட்டுட்டு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி வேறு ப்ராடக்டை தேடி போவாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்க எதை எதிர்பார்க்குறாங்க என்ற இன்ஃபர்மேஷனை எல்லாம் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ப்ராடக்டை லான்ச் பண்ணுங்கள். அடுத்தது இன்டர்நெட். இன்றைக்கி வேர்ல்டில் எல்லோருமே காமனாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒன்று தான் இன்டர்நெட். உங்கள் பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அதை இன்டர்நெட்டில் இன்ட்ரொடியூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி வேர்ல்டில் எல்லாமே இன்டர்நெட்டாக மாறிடுச்சு. ஷாப்பிங் பண்ணணும்னு நினச்சா கூட இன்டர்நெட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் ப்ராடக்ட் இன்டர்நெட்டில் இல்லாமல் இருந்தால் உங்கள் ப்ராடக்டை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமலே போயிடும். அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்கள் ப்ராடக்டை முடிஞ்ச அளவுக்கு இன்டர்நெட்டில் ப்ரமோட் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் இன்டர்நெட்டில் உங்கள் ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணும்போது அது ஈஸியாக கஸ்டமர்ஸை ரீச் ஆகும். அடுத்தது கலெக்ட் பேட் நியூஸ். உங்கள் கம்பெனியை பற்றின பேட் நியூஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்கள். உங்கள் கம்பெனி பற்றின குட் நியூஸை எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அதே அளவுக்கு பேட் நியூஸையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா பேட் நியூஸ் தான் உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். 1995 மைக்ரோசாஃப்ட்டில் இன்டர்நெட் என்ற ஒன்று இல்லாமல் இருந்தது. அப்போது இன்டர்நெட் வளர ஆரம்பித்த காலம். ஸோ நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் மைக்ரோசாஃப்ட்டில் இன்டர்நெட் இல்லாததுனால மைக்ரோசாஃப்ட் கூடிய சீக்கிரமே ஃபெயிலியர் ஆகிடும்னு சொன்னாங்க. இந்த பேட் நியூஸை பில் கேட்ஸும் அவரோட எம்ப்ளாயீஸும் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஆகஸ்ட் 1995 விண்டோஸ் 95 இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்போது மைக்ரோசாஃப்ட் வின்ஸ் த வார்னு விண்டோஸ் மேகசைனில் வந்துச்சு. த சென்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் யூனிவர்ஸ்னு டைம் மேகசைனில் வந்துச்சு. இது எதனால் நடந்துச்சு? பில் கேட்ஸும் அவங்க எம்ப்ளாயீஸும் அவங்க கம்பெனி பற்றின பேட் நியூஸை கலெக்ட் பண்ணாங்க. இன்டர்நெட் இல்லாததுனால அவங்க கம்பெனி அழிஞ்சிடும் அப்படின்ற ஒரு பேட் நியூஸை கலெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்டர்நெட் பேஸ்டு விண்டோஸ் 97 அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இதே மாதிரி உங்கள் கம்பெனி பற்றின பேட் நியூஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்கள். கலெக்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ராடக்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகுவீங்க. ஸோ இதே மாதிரி உங்கள் கம்பெனியை பற்றின உங்கள் ப்ராடக்டை பற்றின பேட் நியூஸை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டையும் தயாரிங்க. நெக்ஸ்ட், எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எப்போ நம்மளோட மார்க்கெட் வேல்யூ அதிகமாகும், எப்போ குறையும்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. அது பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி. ஸோ எப்போ வேணால் உங்களுக்கு லாஸ் வரலாம், எப்போ வேணால் திடீர்னு க்ரோத் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும். ஃபஸ்ட் விஷயம், இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்ஃபர்மேஷன் பிஸ்னஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. செகண்ட் ஒன், உங்கள் பிஸ்னஸை இன்டர்நெட்டில் ப்ரமோட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற வேர்ல்டில் இன்டர்நெட் தான் எல்லாமே. அடுத்தது பேட் நியூஸை கலெக்ட் பண்ணுங்கள். அப்போது தான் உங்கள் பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம், எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணால் உங்களாலேயோ உங்கள் பிஸ்னஸை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும்னு பில் கேட்ஸ் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.